பவுண்டுகளை வந்து நாங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ணி விவசாயிகள்ட்டருந்து டைரெக்டாக மந்தியிலேருந்து கொள்முதல் பண்ணி அதை இங்கே வரவழைச்சி அதை வந்து நாங்கள் கிரேடிங் பண்ணி ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேடுன்னு சொல்லி பல வகையான கிரேடுகளில் நாங்கள் அந்த பூண்டை கட்டி மற்றும் உதிரியாகவும் நாங்களோட டீலர்ஸ் கொடுக்குறோம். மற்ற கம்பெனியில் உரிச்ச பூண்டு நீங்கள் வாங்கும் பொழுது ஒரே கிரேடிங்கில் தான் தருவாங்க. ஸோ எங்களோட பிராண்டில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் கிடைக்கும். ஸோ ஏ கிரேடுன்னு கிடைக்கும், பி கிரேடுன்னு கிடைக்கும். இதில் வந்து நாங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, உரிச்ச பூண்டு, உளிச்ச இஞ்சி, தோல் நீக்கிய இஞ்சி, அதே மாதிரி உரிச்ச சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே நான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போனா ஒரு 16 டிஸ்ட்ரிக்டில் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கேரளாவில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்கும், ஆந்திராவில் ஒரு 2 டிஸ்ட்ரிக்கு, கர்நாடகாவில் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல் இதில் அரைச்சிட்டு இருந்தோம். இப்போ கிரைண்டர் வந்துருச்சு. இப்போ கிரைண்டரையும் தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஒரு மணி நேரத்தில் 500 கிலோ, 1000 கிலோ பேஸ்ட் அரைக்கிற வரைக்கும் ஒரு மிஷின்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. எங்கள்கிட்ட வந்து நீங்கள் டீலர்ஷிப் ஆகணும்னா 10,000 ரூபா ரீஃபண்டபிள் டெபாசிட் நீங்கள் கட்டணும். ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டாமையும் நீங்கள் எங்கள்கிட்ட ப்ராடக்ட் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா, பசுமை விவசாயம் யூடியூப் சேனலில் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து சபீர் அகமது. நாங்கள் வந்து நத்ரா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு பழையபாளையம் பகுதியில் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு வரோம். எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட ஹோட்டல்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டு. ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக வந்து கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 வருஷமாக வந்து கேட்ரிங் ஃபீல்டில் வந்து நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ரொம்ப சிரமமான வேலைகள்னு பார்த்திங்கன்னா பூண்டு உளிக்கிறது, இஞ்சி வந்து சுரவுறது, அதே மாதிரி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் துளிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிரமமான வேலைகள். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ ஒரு 2000 பேர்த்துக்கு சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் உளிக்கிறதுக்கே ஒரு தனி மேன் பவர் போட்டு அதுக்கு அவங்களுக்கு தனி சம்பளம் கொடுத்து உளிப்போம். ஸோ அது வந்து நிறைய இடங்களில் வந்து உளிச்சே எங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ அதை வாங்கி நாங்கள் எங்களோட சமையலுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளடைவில் வந்து எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்ததுனால நாங்களே அதை வந்து செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆச்சு. அப்படி உருவான கம்பெனி தான் இந்த நத்ரா ப்ராடக்ட்ஸ். ஸோ எங்களோட கேட்டரிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா சபீர் பாய் கேட்டரிங் சொல்லி நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலிருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் உருவானது தான் இந்த நத்ரா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி இந்த கம்பெனி. இதில் வந்து நாங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டு, உளிச்ச இஞ்சி, தோல் நீக்கிய இஞ்சி, அதே மாதிரி உரிச்ச சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே நான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பேன் இண்டியா ஃபுல்லாமே நம்ம ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறக்காக அடுத்த கட்ட பிளான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 டிஸ்ட்ரிக்டில் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கேரளாவில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்கும், ஆந்திராவில் ஒரு 2 டிஸ்ட்ரிக்கு, கர்நாடகாவில் ஒரு 2 டிஸ்ட்ரிக் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் எங்ககிட்ட வந்து மசாலா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா விதமான ஹோட்டலுக்கு யூஸ் ஆகின யூனிக்கான மசாலா ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா, கிரில் சிக்கன் மசாலா, தந்தூரி சிக்கன் மசாலா. ஸோ இந்த மாதிரி கிரில் சிக்கனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாவில் யார்ட்டுமே மசாலா வந்து தனியாக கிடையாது. பட் எங்ககிட்ட மசாலா இருக்குது. அதுவும் எந்த மாதிரியான மசாலானா ரொம்ப யூனிக்கான மசாலா. அதாவது நீங்கள் பொதுவாக ஒரு கிரில் சிக்கன் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 to 20 இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆனால் எங்களோட கிரில் சிக்கன் மசாலாவில் வந்து எங்களோட பொடி, அதோடு நீங்கள் வந்து கெட்டியான தயிரும் ஆயிலும் ஆட் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து நீங்கள் கிரில் சிக்கன் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு மசாலா வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே எங்களுடைய சொந்த தயாரிப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீ பவுடர்ஸ் வந்து பண்ணுறோம். அஸ்ஸாம், டார்ஜிலிங் போன்ற பகுதிகளிலேருந்து டைரெக்டாக டீ எல்லாம் வாங்கி கார்டன்லேருந்து நாங்கள் டைரெக்டாக அந்த லீஃப் எல்லாம் வாங்கி நாங்கள் வந்து பிளெண்டிங் பண்ணி எங்களோட யூனிக்கான டேஸ்ட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து டீயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, வீடுகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மசாலா டீ இந்த மாதிரி வகைகள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா உரிச்ச பூண்டுங்க. இப்போ நாங்கள் வந்து மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலிருந்து பூண்டுகளை வந்து நாங்கள் மொத்தமாக கொள்முதல் பண்ணி விவசாயிகள்ட்டருந்து டைரெக்டாக மந்தியிலேருந்து கொள்முதல் பண்ணி அதை இங்கே வரவழைச்சி அதை வந்து நாங்கள் கிரேடிங் பண்ணி பூண்டில் பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் இருக்கும். சின்ன சைஸ் இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும், பெரிய பாம் சைஸ் பூண்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் கிரேடிங் பண்ணி ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேடுன்னு சொல்லி பல வகையான கிரேடுகளில் நாங்கள் அந்த பூண்டை கட்டி மற்றும் உதிரியாகவும் நாங்களோட டீலர்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நாங்கள் உரிச்சும் கொடுக்குறோம். ஸோ உரிச்சு கொடுக்குறது தான் எங்களோட ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க. மற்ற கம்பெனிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், மற்ற கம்பெனியில் உரிச்ச பூண்டு நீங்கள் வாங்கும் பொழுது ஒரே கிரேடிங்கில் தான் தருவாங்க. ஸோ எங்களோட பிராண்டில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் கிடைக்கும். ஸோ ஏ கிரேடுன்னு கிடைக்கும், பி கிரேடுன்னு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே பூண்டு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் சி கிரேட், டி கிரேடுங்கிற வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே எங்களோட உரிச்ச பூண்டை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ உரிச்ச பூண்டு, உரிச்ச இஞ்சி ரெண்டுமே வந்து நாங்கள் பேஸ்ட்டாகவும் பண்ணித்தரோம். ஸோ பேஸ்ட்டாக நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு சொன்னி எப்படி கொடுக்குறோன்னா ஒரிஜினலாக, அதாவது மற்ற பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். எங்களோட பேஸ்ட் வந்து நீங்கள் 3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் உரிக்கிற பூண்டை நாங்கள் அரைச்சி பேஸ்ட் ஃபார்மெட்லேயும் வந்து நாங்கள் கொடுக்குறோம்.
எத்தனை வருஷமாக சார் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நாங்கள் வந்து கடந்த 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் கேட்ரிங்கில் வந்து 12 வருஷமாக இருக்கோம். இந்த பூண்டு பிஸ்னஸ் வந்து நாங்கள் 9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக நல்ல ஒரு பிராண்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழில் எப்படி சார் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அதை முன்னாடியே சொன்னேன், நான் வந்து கேட்ரிங் தொழிலில் பண்ணிட்டுருக்கும்பொழுது கேட்ரிங் தொழிலில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரிஸ்க்காக இருந்துச்சோ அதெல்லாமே நாங்கள் ரொம்ப எப்படி சிம்பிளிஃபைடாக பண்ணலான்னு யோசி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வெங்காயம் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி 100 கிலோ வெங்காயம் 200 கிலோ வெங்காயம்னாலும் கையில் தான் வெட்டியாகும். இப்போ அதுக்கு மிஷின் வந்துருச்சு. ஒவ்வொரு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல் இதில் தான் அரைச்சிட்டு இருந்தோம். இப்போ கிரைண்டர் வந்துருச்சு. இப்போ கிரைண்டரையும் தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஒரு மணி நேரத்தில் 500 கிலோ 1000 கிலோ பேஸ்ட் அரைக்கிற வரைக்கும் ஒரு மிஷின்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பூண்டு ஒழிக்கிறதுலையும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷின் வந்துருக்கு. அந்த மிஷினை வாங்கி நாங்கள் ஒழிச்சு இப்போ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி எங்களோட ஹோட்டல் ஃபீல்டில் எங்களோட இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியெல்லாம் இன்னும் சிம்பிளிஃபைடாக சில விஷயங்களை நாங்கள் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இனோவேட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணி அடுத்தடுத்த ப்ராடக்ட்டுகளை வந்து நாங்கள் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு பூண்டு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறீங்க சார்? நாங்கள் வந்து பெர் வீக் கணக்கு தாங்க. இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக இங்கே லோக்கல் பர்ச்சேஸ் கிடையாது, நாங்கள் டேரெக்டாக வந்து நார்த்தில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு லாரியில் தான் வருங்க. ஒரு லாரி வருது அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 22-25 டன் வரைக்கும் வரும். ஸோ லாரியை நாங்கள் அப்படியே கொள்முதல் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் இருக்கோம். என் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரி ஒருத்தர் மதுரையில் ஒருத்திருக்காரு. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி டீலர்ஷிப் தேவைப்படுதுன்னா எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், டேரெக்டாக நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே தொகுதி வாரியாக டீலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஏன் தொகுதி வாரியாக கொடுக்குறோன்னு சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பகுதியில் வசிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னாவே குறைஞ்சது ஒரு 100 ஹோட்டல்ஸ் இருக்கும், ஒரு 10-15 சமையல்காரங்க இருப்பாங்க, ஒரு 10-15 கேட்ரிங் இருக்கும். ஸோ இந்த நம்மளோட ப்ராடக்ட்டே டெய்லியும் தினசரி அன்றாட மக்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அதையும் தாண்டி ரொம்ப ஒரு தேவையுள்ள ப்ராடக்ட். ஏன்னா சின்ன வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியாது, பூண்டு இல்லாமல் சமைக்க முடியாது, இஞ்சி இல்லாமல் சமைக்க முடியாது. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப மக்களுக்கு அன்றாட லைஃப்பில் தேவைக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இது யார் எந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் டெய்லி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸு, பிரியாணி கடைங்க, சின்ன சின்ன தள்ளுவண்டிகள், அது இல்லாமல் சமையல் செய்யக்கூடிய ஆட்கள், அது இல்லாமல் கேட்ரிங், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணலாம். நாங்கள் டீலர்ஷிப் வந்து தொகுதி வாரியாக தரோம். அதாவது எங்களுக்கு வந்து எங்களோட டீலர்ஷிப்க்கு வந்து நீங்கள் ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து 10,000 ரூபா கட்டணுங்க. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்கள் டீலர்ஷிப் ஆகணும்னா 10,000 ரூபா ரீஃபண்டபிள் டெபாசிட் நீங்கள் கட்டணும். ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டாமையும் நீங்கள் எங்கள்கிட்ட ப்ராடக்ட் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா, இப்போ ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்ருக்கீங்க, எடுத்து நல்லா சேல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். பட் இன்னொருத்தர் யாராச்சும் கேட்டாலும் அவங்களுக்கும் சப்ளை பண்ணுவோம். இந்த 10,000 ரூபா நீங்கள் எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் தொகுதியில் உங்களை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கக்கூடாது, அந்த மார்க்கெட் வந்து உங்கள் கையில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக நீங்கள் 10,000 ரூபா கட்டி எங்கள்கிட்ட நீங்கள் பொருட்கள் எடுக்கலாம். இந்த 10,000 ரூபா வந்து ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கல அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு யாருமே இந்த பிஸ்னஸ் பிடிக்கலன்னு போகக்கூடாது தான் நாங்கள் விருப்பப்படுறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா மாதிரியான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணிடுவோம். ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து, ப்ராடக்ட் நீங்கள் எப்படி போய் சேல்ஸ் பண்ணுங்கிறதுலேருந்து, எங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க, எங்களுக்கு வந்து கைடன்ஸ் டீம் இருக்காங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி கொண்டு போய் விற்கணும், எந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும், யார் யாரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், இதில் பல்காக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் போய் பார்க்கணும், உங்களுக்கு ஒரு டார்கெட், இதெல்லாமே கொடுத்து ப்ராப்பராக உங்களை வந்து நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ள ஒன்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக தான் நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறுவீங்க. அதுக்கு நம்ம நத்ரா ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் வந்து கேரண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் கம்மி சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 ரூபா முதலீட்டில் வந்து இன்றைக்கி எந்த பிஸ்னஸுமே செய்ய முடியாது. நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு சின்னதாக ஒரு உணவகம் ஸ்டார்ட் பண்ணுனா கூட குறைஞ்சது ஒரு 20,000 ரூபா வேணும். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா முதலீட்டில் முதலீடு இல்லாமலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ஆனால் முதலீடு பண்ணி செய்கிறக்கும் முதலீடு பண்ணாமல் செய்கிறக்கும் ஒரே வித்தியாசம்தான். நீங்கள் ஒரு முதலீடு பண்ணி உங்களுக்கான தொகுதியை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த ப்ராடக்ட்டை உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க மாட்டோம். ஸோ முதலீடு பண்ணாமல் இந்த தொழில் நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயார். எங்கிட்ட எந்த விதமான முதலீடு இல்லை, இருந்தாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் முதல்ல நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டை எடுங்க, பணம் கட்டி ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க, எடுத்து உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள், சேல்ஸ் பண்ணுங்கள். அதில் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. தாராளமாக இதில் நீங்கள் ப்ராஃபிட் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதோ, இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளை சக்ஸஸ் பண்ணிடுவோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு என்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதோ, அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டி உங்களுக்கான தொகுதியை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ரீஃபண்டபிள் டெபாசிட் மெத்தடை நாங்கள் கொண்டுட்டு வரோம்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் எடுப்பாங்க, கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, சிலர் வந்து நல்லா பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. எங்ககிட்ட வந்து வெறும் 5 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டெய்லியும் 50 கிலோலேருந்து 100 கிலோ பண்ணுற டீலர்ஸும் இருக்காங்க. வெறும் ஸ்டார்ட் பண்ணும்போது 30-40 கிலோ ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறாங்க, சிலர் கண்டினியூ பண்ணுறதில்ல.
இப்போ நாங்கள் ஏன் இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் இந்த 10,000 கேட்கணும்னு சொன்னால், நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 10,000 நம்ம ஒரு இடத்துல கட்டி அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு 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 இலவசமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே வேல்யூ இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த டீலர்ஷிப்பே உங்களுக்கு ஒரு இலவசமாக நாங்கள் கம்பெனி சைட்லேருந்து தரோம் அப்படின்னா நீங்கள் நினச்சா பண்ணலாம், நினச்சா பண்ண முடியாது. பட் இதே நீங்கள் ஒரு 10,000 கட்டி ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு டீலர்ஷிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த பிஸ்னஸை பண்ணணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகும். இங்கே கம்பெனி சைட்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு விஸ்டிங்காக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம், பேம்ப்ளெட் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் இல்லை, கிட்டத்தட்ட 30 வகையான ப்ராடக்ட்கள் எங்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்டுகளை கூட நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த டீலர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கள் கம்பெனியில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணுறோமோ அத்தனை ப்ராடக்ட்டுகளும் நீங்கள் இந்த ஒரே டீலர்ஷிப்பில் எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த தொழிலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நத்ரா ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துடைய ஆசையும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல நேராக எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வாங்க, எங்களை வந்து நேரில் பாருங்கள். என்ன தான் நம்ம ஃபோனில் பேசிக்கிட்டாலும் கூட நேரில் வர்ற மாதிரி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காது. ஸோ நேரில் வாங்க, எங்கள் ஃபேக்ட்ரியை பாருங்கள், எங்கள் லொக்கேஷன் பாருங்கள், எங்களோட ப்ராடக்ட்டை பாருங்கள், எங்களோட இந்த லோக்கல் டீலர் எப்படிலாம் போய் சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி வர்றீங்க, நாளையிலிருந்தே நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு நிறுவனம் தயாராக இருக்குது. உடனே நீங்கள் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோவில். இதை மேற்கொண்டு இதை பற்றினான தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் மெயில் இருக்கும், மெயிலும் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். பசுமை விவசாயம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.